அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியாயி வஅஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி தய்யிபீன் வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன், அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كانوا يسارعون في الخيرات. وقال تعالى أيضا: وصارعوا إلى مغفرة من ربكم. قال النبي صلى الله عليه وسلم: من طال عمره وحسن عمله او كما قال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியம் நிறைந்த ரஜப் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் விட்டிருக்கின்றோம். அருளிறங்கும் மாதத்தின் அமல்களின் பருவ காலமாக இந்த ரஜப் மாதம் திகழ்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பரக்கத்தை வேண்டி நின்றார்கள் என்று நாம் கடந்த வாரம் பகிர்ந்தோம். பரக்கத் என்பது புலன்களுக்கு புறப்படாத அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக திகழும் என்பதையும் நாம் நினைவூட்டுகின்றோம். இந்த மாதத்தில் நன்மையினுடைய அளவு அதிகரிக்கும். அதே சமயம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த மாதத்தில் தீமை செய்தவர்களுக்கும் அதனுடைய தீமையும் அதிகரிக்கும் என்பதை நினைவூட்டியவனாக இந்த ரஜப் மாதத்திற்கும் ஷாபான் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் ஒரு மெல்லிய தொடர்பு ஒன்று, வானுக்கும் பூமிக்குமான ஒரு தொடர்பு. இந்த ரஜப் மாதத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பின் உயரிய தரிசிப்பை பெற்ற மிஹராஜுடைய நிகழ்வு நிகழ்ந்த மாதம். இந்த மாதத்தில் தான் தொழுகையும் கடமையாக்கப்பட்டது, ஜகாத்தும் கடமையாக்கப்பட்டது. ஆக மண்ணிலிருந்து விண்ணுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தார்கள். ஷாபான் மாதம் நிஸ்பு ஷாபானிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பூமியின் வானம் பக்கம் தன்னுடைய அருளை அவன் நெருக்குகின்றான். பூமியின் பக்கம், அடியார்களின் பக்கம் அல்லாஹ் நெருங்குகின்றான். எனவே வானுக்கும் பூமிக்குமான தொடர்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ரமலானிலே வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருள் மறையை கொண்டு வந்த மாதம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு ரமலானிலும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹியுடன் அவருடைய வருகை நின்று போனாலும் கூட ஒவ்வொரு ரமலானின் லைலத்துல் கத்ர் இரவிலும் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மலக்குமார்களும் இந்த பூமிக்கு வருகின்றார்கள். ஆக வானுக்கும் மண்ணுக்குமான தொடர்பை உள்ள ஒரு தொடக்கத்தில் நாம் இருக்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி நின்றார்கள். பரக்கத் என்பது குறைந்த செல்வத்திலும் நிறைந்த சாதனைகளை புரியக்கூடியது, குறைந்த ஆயுளிலும் நிறைந்த சாதனைகளை புரியக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُم مُّبْلِسُونَ. நினைவூட்டப்பட்டதை மறைந்த மறந்தவர்களுக்கு எல்லா வாசல்களையும் நாம் திறந்து விடுவோம் என்று சொல்கின்றார். அல்லாஹ்வை மறந்து திரியக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றையும் திறந்து விடுவோம். வெற்றி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், எல்லாவற்றையும் திறந்து விடுவோம் என்று சொல்கின்றான். ஆனால் வேறொரு வசனத்தில்
ولو ان اهل القرى امنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والارض ஈமான் கொண்டு தக்வா செய்தவர்களுக்கு வானம் பூமியினுடைய பரக்காத்துகளை திறந்து விடுவோம் என்று சொல்கின்றான். மறந்தவர்களுக்கு திறந்து விடுவோம் என்று மாத்திரம் சொல்லக்கூடிய ரப்பு தக்வா செய்யக்கூடியவர்களுக்கு பரக்காத்துகளை திறந்து விடுவோம் என்று சொல்கின்றான். எனவே நிறைய இருப்பது பரக்கத்தல்ல, குறைந்த செல்வத்திலும் குறைந்த ஆயுளிலும் நிறைய சாதனைகளை நிகழ்த்துவதுதான் பரக்கத். நலம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடை வாங்குவதற்கான ஒரு 8 கிரகத்தை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய வழியிலே ஒரு சிறுமி அழுது கொண்டிருக்கின்றாள். காரணம் வினவுகின்றார்கள், நான் ஒரு அடிமை, ஒரு எஜமானி எனக்கு 4 கிரகத்தை தந்து சில ஜாமான்கள் வாங்க சொன்னார்கள், அந்த 4 கிரகத்தை நான் தொலைத்து விட்டேன், எனவே எஜமானியிடம் செல்ல முடியாமல் நான் கவலையில் அழுகின்றேன் என்று சொன்ன பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையில் வைத்திருந்த 8 திருகத்தில் 4 திருகத்தை அந்த சிறுமிக்கு கொடுத்தார்கள். மீண்டும் 4 திருகத்தை கொண்டு போய் 2 திருகத்திற்கு ஒரு ஆடை வாங்கினார்கள். ஆடையை வாங்கி வரும்பொழுது ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆடை இல்லாமல் இருக்கிறது, எனக்கு ஆடை தாருங்கள் என்றவுடன் அந்த ஆடையை கொடுத்து விட்டார்கள். மீண்டும் 2 திருகத்தை வைத்துக் கொண்டு வேறொரு ஆடை வாங்கினார்கள். மீண்டும் ஒரு யாசகர் ஆடை வேண்டும் என்று கேட்க அந்த ஆடையும் கொடுத்து விட்டு திரும்பி வரும்பொழுது அதே சிறுமி அதே இடத்தில் அழுது கொண்டிருக்கின்றார். காரணம் வினவிய பொழுது நான் தொலைத்த அந்த திருகத்தை தேடுவதிலே காலதாமதமாகிவிட்டது, எனவே நான் தாமதமாக சென்றால் என்னுடைய எஜமானி என்னை திட்டுவாள், எனவே எனக்காக வந்து என் எஜமானியிடம் பரிந்துரை செய்ய வேண்டுகின்றேன் என்று சொன்ன பொழுது, சரி நான் முன்னால் செல்கிறேன், நீங்கள் பின்னால் வாருங்கள் என்று அந்த சிறுமியை வழிநடாத்தி சென்ற பொழுது ஒரு அன்சாரி தோழியினுடைய சஹாபியத்தான ஒரு பெண்மணியினுடைய வீடு. சலாம் கூறுகின்றார்கள், பதில் இல்லை. மீண்டும் சலாம் கூறுகின்றார்கள், பதில் இல்லை. மூன்றாம் முறையாக சலாம் கூறியவுடன் பதில் கிடைத்தது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், முதல் 2 தடவை சலாம் கூறிய பொழுது ஏன் நீங்கள் பதில் கூறவில்லை என்று கேட்டபொழுது இந்த அன்சாரி பெண்மணி கூறினாள், யா ரசூலல்லாஹ், வந்திருப்பது தாங்கள்தான் என்று தெரிந்து கொண்டேன். உங்கள் சலாத்திற்கு நான் மெதுவாக பதில் கூறி உங்களுடைய சலாம் மீண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை சப்தித்து சொல்லவில்லை. உங்களிடம் இந்த சலாத்தை பெறுவதற்காக மீண்டும் நான் மௌனமாக இருந்தேன். நீங்கள் மீண்டும் சலாம் கூறினீர்கள், உங்கள் சலாத்தை மீண்டும் மீண்டும் பெறுவதற்காக நான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்த விஷயத்தை கூறினார்கள், இந்த சிறுமிக்கு இந்த மாதிரி நடந்து விட்டது, அவள் தாமதித்து விட்டால் அவளுக்காக நான் செய்யக்கூடிய பரிந்துரையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டபொழுது அன்சாரி தோழி அந்த பெண்மணி கூறினாள், யா ரசூலல்லாஹ், மஹஷரிலே யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்திலே உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது இந்த சிறுமிக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது மாத்திரமல்ல, தாங்கள் வந்ததின் காரணமாக அந்த சிறுமியை நான் உரிமை விடுகின்றேன் என்றார். எத்தனையோ 1000 பொற்காசுகளுக்கு அந்த சிறுமியை அடிமையாக வாங்கி வந்திருப்பார்கள், பெருமானாரின் பரிந்துரைக்காக அந்த சிறுமியை உரிமை விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுவது, ஒரு 8 திருகம், 8000 திருகம் செய்யக்கூடிய வேலையை ஒரு அடிமையை உரிமையிட்டிருக்கின்றார்கள், 2 யாசகர்களுக்கு ஆடை கொடுத்திருக்கின்றார்கள், இத்தனை காரியங்களையும் இந்த திருகம் செய்திருக்கின்றது என்றால் அதுதான் பரக்கத். எனவே குறைந்த காசை வைத்து நிறைந்த அமல்களை செய்வது, குறைந்த நேரத்தில் நிறைந்த ஆயுளை நல்ல வழியில் பயன்படுத்துவது என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். எனவே இந்த அமல்களினுடைய பருவ காலத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நமது மூச்சு காற்று இருக்கும் பொழுதே நாம் நல்ல அமல்களை செய்து இந்த மாதத்தில் தங்கீகரிப்பு செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களினுடைய தாக்கம்தான்
உங்களை ரமலானை சிறப்படைய செய்யவும் லைலத்துல் கத்ருடைய இறைவை பெற்றுக்கொள்ளவும் வழிவகுக்கும் என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்வார்கள். எனவே அமல்களை செய்வது என்பது வேறு, அமல்களில் தீவிரம் காட்டுவது, அமல்களில் போட்டி போடுவது என்பது வேறு. அமல்களில் முந்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே முந்தக்கூடியவர்கள் உங்களுடைய சப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் நின்று கொள்ளுங்கள் என்று இக்காம சொன்னவுடன் திருப்பி பார்த்தால் அந்த சப்புலே பெருமானார் சொன்ன வார்த்தை அது சப்புகள் என்று இருக்கின்றது. ஆனால் இந்த சப்புகள் இல்லை, திரும்பி பார்த்தால் நாலு பேர் தான் நிக்கிறாங்க. ஆக அதே அமலை பிந்தி வந்து செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறாது. யார் முந்துகிறார்களோ அவர்கள் தான் வரலாற்றில் இடம்பெறுப்பார்கள். நிலவில் கால் வைத்தது யார் முதலில் என்றால் ஆம்ஸ்டாங், இரண்டாவது கால் வைத்தது யார் என்றால் யாருக்கு தெரியும்? எனவே முதலில் உள்ளவர்கள் தான் சரித்திரத்தில் இடம் பிடிப்பார்கள் என்பது போல அமல்களில் முந்தக்கூடியவர்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வான்மறை வழி நடுகிலும் அல்லாஹு மகசுரத்தின் அல்லாவின் மன்னிப்பை தேடி நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வரையுங்கள். சாபிக்கோ இரல் ஹைராத், நன்மையை செய்து வெதுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு அல்லாவின் பக்கம் யாரோ துரத்துவது போல் துரத்தும் பொழுது எப்படி உயிர் பயத்தில் ஓடுவோமோ அப்படி நீங்கள் நன்மையின் பக்கம் வரையுங்கள் என்று சொல்ல ரப்பு உலகாதயத்தை செய்யும் பொழுது, உலகாதயமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை இயல்பான முறையில் நடந்து செல்லுங்கள் என்று சொல்கின்றான். வேதம் எதில் விரைய வேண்டும் என்று சொல்கின்றதோ அதில் நாம் சுணங்குகின்றோம், எதில் நீங்கள் நிதானமாக செல்லுங்கள் என்று சொல்கிறோமோ அதில் நாம் வருகின்றோம். வான்மறையினுடைய கூற்றுக்கு வழிபடுவது எப்படி என்பதை இந்த வசனத்தின் விளக்கத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சூரத்துல் அம்பியாவிலே பல நபிமார்களையும் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் அதை நீக்கி வைத்ததை பற்றியும் அல்லாஹ் விளக்குகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றியது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றியது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோய்களிலிருந்து நிவாரணம் அளித்தது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றியது, குழந்தை பெறக்கூடிய வயதை தாண்டிய நிலையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பேர் கொடுத்தது, இதையெல்லாம் சொல்லி வரக்கூடிய காரியம் இறைவன் அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது, அந்த நபிமார்களுடைய சரித்திரத்தை முடிக்கும் பொழுது ஏன் இதையெல்லாம் செய்தேன் என்று அல்லாஹ் கூறும் பொழுது இன்னஹும் யுஸாரிஊன ஃபில் ஹைராத், நன்மையான காரியத்தில் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு செய்வார்கள், முந்தி செய்வார்கள் என்று அல்லாஹ் காரணம் கூறுகின்றான். இத்தனை ஈடேற்றத்திற்கும் காரணம் நன்மை செய்தார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, இன்னஹும் யுஸாரிஊன ஃபில் ஹைராத், நன்மையான காரியங்களில் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு செய்தார்கள், முந்தினார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் மஸ்ஜிது நபவியிலே சமூக விஷயமாக இரவில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு விடைபெற்று செல்லக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிது நபவியிலே ஒரு அருமையான குர்ஆன் ஓதல் கேட்கின்றது. இது யாருடைய ஓதல் என்று மாணவி கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று பார்த்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதுகின்றார்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், முஆத் இப்னு ஜபல், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, உபை இப்னு கஅப் ஆக நான்கு பேர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ அதே போன்று ஓத வேண்டுமானால் அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறப்பு ஒரு அம்சத்தை அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த விஷயம் அப்துல்லாஹ் இப்னு மசூதுக்கு தெரியாது, அவர்கள் உங்க மஸ்ஜிதில் ஓதிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆக இந்த சுப செய்தியை, ஒரு நல்ல செய்தியை, ஒரு மூமினுக்கு ஒரு நல்ல பஷாரத்தை சொல்வது கூட ஒரு நல்ல அமல் தான். இந்த செய்தியை நாம் முந்தி சொல்லிவிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜருக்கு முன்னாடியே வந்து அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்களிடம் இரவு
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி இப்படி கூறினார்கள், அல்லாஹ் எப்படி அருளினானோ அதே மாதிரி ஓதக்கூடிய வாங்கு உங்களிடம் இருக்கின்றது என்று உங்களை புகழ்ந்துரைத்தார்கள் என்று சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு மசூத் சொன்னார்கள், இதை நடுநிசியிலே வந்து அபூபக்கர் சித்திக் என்னிடத்துல சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன விஷயம், நாம் எதை அற்பமாக கருதுகிறோமோ அது கூட அல்லாஹ்விடத்திலே மிக பொருத்தத்திற்குரியதாக ஆகிவிடும். அந்த விஷயத்திலே கூட சஹாபிகளிடம் போட்டி இருந்தது. வீட்டுக்கு ஒருவர் யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது தகப்பனார் நான் செல்கின்றேன் என்கிறார், மகன் நான் செல்கின்றேன் என்கிறார், இரண்டு பேரும் எதற்காக போட்டி போடுகின்றார்கள் என்றால் உயிரை அர்ப்பணிப்பதற்காக. சீட்டுக்குலுக்கி பார்த்ததில் மகனுடைய பேர் வந்தது, மகன் பதிலிலே கலந்து கொண்டு ஷஹீதானார், உஹதிலே தகப்பனார் கலந்து கொண்டு ஷஹீதானார். ஆக போட்டி எதில் நிலவியது என்றால் இந்த உலக விஷயத்திற்காக அல்ல. சஹாபிகளுக்கு பயிர்வதற்காக வெளிநாட்டினுடைய பொருட்கள் பைத்துல் மால் பொருட்களாக வந்து நிற்கின்றன. அதை பூரா ஃபஜர் தொழுது முடித்துவிட்டு சஹாபிகளுக்கு பங்கீடு செய்யப் போகின்றார்கள் என்ற செய்தி பரவியவுடன் மஸ்ஜிது நபவி நிரம்பி வழிகிறது. பெருநாள் தொழுகை போல கூட்டம் அதிகமாயிடுச்சு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பங்கீடுவதற்கு முன்பு ஒரு உரை நிகழ்த்தினார். உங்களுக்கு வறுமை வந்துவிடும், வறுமையால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள், நான் என் பயப்படவில்லை. துன்யாவின் மோகத்தால் நீங்கள் சீரழிந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகின்றேன். இதற்கு முன் உண்டான சமுதாயம் இதே காரணத்திற்காகத்தான் அவர்கள் அழிந்து போனார்கள் என்று எச்சரிக்கின்றேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எதற்கு போட்டி போட வேண்டும் என்றால் நன்மையான காரியத்திற்கும் அல்லாஹ்வின் மகசிரத்தை தேடியும் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பல இடங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்வார்கள் என்று பெருமானார் கூடியவுடன் அவர்கள் யார் என்று கேட்டார்கள் சஹாபிகள். அல்லதீனஹும் யதவக்கலூன் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே முழு தவக்கல் வைத்து ஆருடங்களின் மீதும் சாஸ்திரங்களின் மீதும் சம்பிரதாயங்களின் மீதும் ஜோசியத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் முழு தவக்குலில் யார் இருப்பார்களோ அப்படிப்பட்டவர் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்வார்கள் என்று பெருமானார் கூறியவுடன் உக்காஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எழுந்து, அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவனாவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றவுடன் நீனும் அதில் ஒருவர் தான் என்றார். அடுத்து இன்னொருவர் எழுந்தார், எனக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். சபக்கா உக்காசா, உக்காசா முந்தி விட்டார். கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அது மாதிரிதான் இந்த ரஜபு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு அருள் அமல்களின் பருவகாலமாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திரிலே அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வேதத்தை அருள்மறையை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் நான். சும்மா அவுரசனல் கல் கிதாபல்லதீன ஸஃபைனா மின் இபாதினா, நம்முடைய அடியார்களில் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சல்லடை போட்டு தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். அந்த மக்களில் மூன்று பிரிவுகள் உள்ளனர். அல்லாஹ் தன் திருமறையிலே அடுத்து சொல்கிறான், ஃபமின்ஹும் லாலிமுன் லின்நஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித் வமின்ஹும் ஸாபிகும் பில் ஹைரத். அதிலே ஒரு பிரிவினர் நன்மை செய்யாமல் தன்னுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்து கொண்டவர், இன்னொருவர் நன்மை செய்வார் ஆனால் நிதானமா செய்வார், போட்டி போட்டுக்கொண்டு செய்ய மாட்டார். இன்னொரு கூட்டம் போட்டி போட்டுக்கொண்டு அவதும் அவர்களும் 4 ரக்காத்தான் தொழுவாங்க, போட்டி போட்டு தொழுவரோடு 4 ரக்காத்தான் தொழுவார். அமல்கள் என்று நான் தொழுகையை மாத்திரம் குறிப்பிடவில்லை, உங்களுக்கு உதாரணமாக அந்த தொழுகையை சொல்கின்றேன். ஆனால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃப்ஸீர் செய்யும் பொழுது சொன்னார்கள், யாரு சாதாரணமா நிதானமா போட்டி இல்லாம அவசரம் இல்லாம போய் சேர்ந்துக்கலாம் தொழுதுக்கலாம்ட்டு வந்து தொழுகிறாரோ இவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலே கேள்வி கணக்கு உண்டு. ஆனால் லேசா இருக்கும் கேள்வி கணக்கு உண்டு. லேசான கேள்வி கணக்கு என்பதே மிகப்பெரிய விஷயம். இங்கு உள்ள 1000 ஆண்டு தான் அங்கு ஒரு நாள். அந்த காத்திருப்பு காலமே பெரிய காலம். ஆனால் யார் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி செல்கின்றார்களோ
அவர்களுக்கு கேள்வி கணக்கே இல்லை. சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க அதே காரியத்தை செய்றீங்க, முன்னுக்கூட்டியே வந்து முற்கூட்டியே வந்து அதற்காக நீங்கள் தயார் நிலையில் இருக்கும் பொழுது அந்த அமலை செய்வதற்காக அந்த காத்திருப்பு நேரம் கூட உங்களுக்கு இபாதத்தாக, நீங்க தொழுது கொண்டே இருப்பதாக, நீங்க பள்ளியில சும்மா உட்கார்ந்தாலும் தொழுது கொண்டே இருப்பதாக உங்களுக்கு எழுதப்படும். சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நன்மையில் போட்டி ஓடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ். ஏனென்றால் காலம் பொன் போன்றது மாத்திரமல்ல, பொன்னை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம், காலத்தை நாம் சம்பாதிக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே 92 விஷயங்களின் மீது சத்தியம் செய்யக்கூடிய ரப்பு 19 இடங்களில் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால், காலம் நம்மை கடந்து செல்லக்கூடிய காலம், நான் உன்னிடத்திலே வந்தேனே, என்னை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று கேட்கும். நான் இதை உனக்கு நியமத்தாக தந்தேனே, இதை நீ எப்படி எனக்கு பயன்படுத்தினாய் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாம் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், இப்படி என்றான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நாம் நகர முடியாது. எனவே ஒரு 24 மணி நேரத்தில் நாம் யாரோடு அதிகம் தொடர்பு கொள்கின்றோம், எது நமக்கு கூட இருக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாயினுடைய திக்கர்களின் மூலமாக அது தொடருமே ஆனால் நீங்கள் அல்லாஹ்வோடு அதிகமாக நீங்கள் தொடர்பு வைத்திருக்கின்றீர்கள். படைப்புகளை விடவும் படைத்தவனை நீங்கள் அதிகமாக்கும் பொழுது இறை நெருக்கம் அங்கு. நஃபிலான வணக்கம் என்பது தொழுகை மாத்திரம் அல்ல, உங்களுடைய உள்ளம் ரப்புடன் உறவாடிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்கள் நஃபிலான வணக்கத்தில் தான் இருக்கின்றீர்கள். நஃபிலான வணக்கத்தின் மூலமாக இன்னும் அடியான் என்னை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் நான் அவனுக்கு பிரியமானவனாக ஆகிவிடுகின்றேன், அவனுடைய செயல்களாக நான் ஆகிவிடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கின்றது, பெருமானாரை சந்திதா நாஜைதும் ரசூல ஃபக்தீமு பைனே இதே நஜ்வாக்கும் சதக்கா. பெருமானாரோடு நிறைய சஹாபிகள் அடிக்கடி வந்து சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். முக்கியமாக முனாஃபிக்கீன்கள் வந்து இடத்தை அடைச்சிடுவாங்க, மற்ற சஹாபிகளுக்கு இடம் கொடுக்காம அவர்கள் பெருமானாரை வந்து சந்திக்கிற மாதிரி சந்திச்சுட்டு இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அதை ஒரு கண்டிஷன் போடுவதற்காக வேண்டி நீங்க பெருமானாரோடு பேச வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சதக்கா கொடுத்துட்டு தான் பேசணும்னு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். சூரத்துல் முஜாதலாவுல இதா நாஜைதும் ரசூல ஃபக்தீமோ பைனே இதே நஜ்வாக்கும் சதக்கா. ரசூல்லாக்கு அல்ல, ரசூல்லாக்கு சதக்கா பொருள் வாங்குறது ஹராம், ஜகாத்துடைய பொருள் வாங்குறது ஹராம், அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப இந்த ஆயத்து இறங்கிய உடனே அலி அலி அல்லாஹு தஆலா அன்பு அவர்கள் உடனே ஒரு சதக்கா கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹோட வந்து பேசினார்கள். முனாஃபிக்கீன்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். ஏழை சஹாபிகள் ஒவ்வொரு தடவையும் நாம் ரசூலை சந்திக்கும் பொழுது எப்படி சதக்கா கொடுப்பது என்று அல்லாஹ்விடம் அழுதார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆயத்தை மன்சூஃபாக ஆகிட்டான். இந்த ஆயத்து குர்ஆனில் இப்பொழுதும் இருக்கிறது. இந்த ஆயத்தை அதற்கு முந்தியும் யாரும் அமல் செய்யவில்லை, அதற்கு பிந்தியும் யாரும் அமல் செய்ய முடியாது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா மாத்திரம் அமைச்சர் முந்திக்கிட்டாங்க. அந்த ஆயத்தை வைத்து அமல் செய்தவர் ஒரே ஒரு நபர் தான். இப்படி நன்மைகளில் போட்டி போடக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உலாய்க்கல் முக்கர்ரபூன் அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அமல்களின் பருவகாலமான இந்த ரஜபு மாதத்தை நாம் மேலும் சிறப்பாக்குவோம். அதனுடைய பரக்காத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.